மை சேனல் நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரில் சிக்கன் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இந்த கிரில் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெக் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராக் போட்டுக்கோங்க சிக்கன் வாங்கும் போதே சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ராக் போட்டு கொடுத்துருவாங்க நான் வந்து ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஸ்கின் இல்லாமல் எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து தயிர் கூட நல்லா பெரட்டிட்டு ஒரு ஹாஃப் ஹவர் அதை தனியாக ஊற விட்டுற போகிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்ளை பண்ணுற மசாலாக்காக அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கொரியாண்ட்ரு பவுடர் எடுத்திருக்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உப்பு நம்மளோட தேவைக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணி இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்பைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா கரம் மசாலா ரெண்டு ஒரு ஸ்பூன் எடுக்கணும் பெப்பர் வந்து ஹாஃப் ஸ்பூன் எடுக்கணும் கொரியாண்ட்ரு பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் அதுதான் வந்து ரேஷியோ அதுக்கு வந்து தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எவ்வளோ சிக்கன் நீங்கள் குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைக்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் தயிர் ஆட் பண்ணி இந்த மசாலாஸை வந்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து இது இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக உப்பு அங்கங்கே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லையே வந்து இந்த கிரில் சிக்கன் வந்து பண்ணுறோம் இந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் அதுவே வந்து போதும் நீங்கள் அடிஷ்னலாக வந்து எதுவுமே நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்ம கையில் எடுத்து தான் வந்து நம்ம இந்த சிக்கன் மேலே வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அடிஷ்னலாக இதில் எந்த வாட்டருமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணோன்னா மசாலா டேஸ்ட் வந்து அந்த கிரில்க்கு வர்ற மாதிரி கொடுக்காது ஆயிலில் தான் வந்து அந்த மசாலா டேஸ்ட் கொடுக்கும் அழுவிட்டு தயிர் போட்டு ஊற வச்சிருந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறோம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு நைஃபோ ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டு குத்தி விட்டு மசாலா தடவுனீங்க அப்படின்னா உள்ள எல்லாமே வந்து மசாலா இறங்கும் சிக்கன் வந்து உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கும் போது இந்த கீழே பாருங்கள் அந்த லெக்குக்கு கீழே கொஞ்சம் வருது இல்லையா அது இல்லாமல் வாங்கிக்கோங்க இது வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க இங்கே பக்கத்தில் தெரிஞ்ச கடைங்குறனால நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க லெக்கு கொஞ்சம் இந்த கீழே இருக்கிறது வாங்க இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குக்காகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா ஃபோர்க் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் விடுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டு ஸ்லைஸ் போட்டு போட்டு நீங்கள் மசாலா உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியோ உள்ளே வந்து அந்த சிக்கனோட ரானஸ் இல்லாமல் நமக்கு நல்லா ஈவனாக குக் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம் நம்ம வந்து இந்த ஸ்கின்னோடி எடுத்திருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த மேலே வலுவலுன்ட்டு வருது நான் வந்து இந்த கிரில்லுக்கு வந்து நீங்கள் ஸ்கின் இல்லாமல் எடுத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக வரும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின்னோடி கொடுத்துருக்காங்க அது என்னால் கட் பண்ணி எடுக்கவும் முள்ளச்சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த மாதிரி எல் மூணு லெக் பீஸ்குமே வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிக் ஐ மீன் ஒரு கம்பி மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சிக்கனை விட்டு நம்ம இதை வந்து நல்லா grill பண்ண போறோம் எல்லா இதுலேயும் மசாலா படிக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் கம்பியில் வந்து அந்த குள்ள நுழைச்சுக்கோங்க நுழைச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் பகுதி எல்லாமே நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஈவனாக எல்லா சைடுமே நல்லா வேகிற மாதிரி சுடுங்க அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் டைமில்ங்க நம்ம இந்த grill சிக்கன் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எவ் இந்த இது வந்து நம்ம வீட்டிலையே பண்ணுறது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த லாக்டவுன் டைமில் நம்மளால் வெளியில் ஹோட்டல் எங்கேயுமே போக முடியாது பிபிக்யூ எங்கேயுமே போய் சாப்பிட் சாப்பிட்றதுக்கு முடியாமல் இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்றப்ப நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி பாருங்கள் மேலே அந்த ஆயில் எல்லாமே அப்படியே வடியுங்க அதனால் அந்த மாதிரி ஸ்பார்க் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப்படியே நல்ல மேல் பகுதி ஃபுல்லாக சுட்டுக்கோங்க நல்லா சூப்பராக நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க விட்டுட்டு டவாவில் போட்டுருங்க டவாவை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வேக வைங்க கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்ிருக்கும் பிகாஸ் நமக்கு இந்த கிரில்லுங்கும் போது அது நல்லா ரொட்டேட் ஆகும் ஈவனாக எல்லா சைடுமே நமக்கு குக் ஆகிட்ருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறவங்க போது நம்மளால் அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி குக் பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியல ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டவாலியும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சூப்பராக வந்துருந்துச்சு இங்கே பாருங்கள் நான் மூணுமே வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் நம்ம சானல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க